உன்னோட தங்கச்சி ஆமா முதல்ல நீயும் பஞ்சமுகி எப்படி பிறந்தீங்கன்னு தெரியுமா உங்க அம்மா எப்படி பட்டவன்னு தெரியுமா ஒரு காலத்துல உங்க அம்மாவை இந்த ஊரே கும்பிட்டுச்சு நம்ப கூடாதவங்களா உங்க அம்மா நம்பி அவ வாழ்க்கையே பாலா போச்சு நாப்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா தான் இந்த துர்க்கை அம்மனோட கோயில கட்டினாங்க அப்போ எல்லா வேலையும் கரெக்டா முடியணும் முக்கியமா சிலைய நல்ல வடிவமைக்கணும் சரிங்கம்மா எல்லாம் நல்லபடியா பாத்துருவோம் அப்போதான் உங்க அம்மா சங்கரசேகர்னு ஒரு ஆளை பார்த்தா ரெண்டு பேருக்கும் பார்த்தோன்னு புடிச்சு போச்சு ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க ஆனா அவன் நல்லவனே இல்ல அவன் தீய சக்திகளை வணங்குறவ ஆனா உங்க அம்மா நல்ல சக்தியை வணங்குறவ உங்க அழிக்கிறதுக்கு தான் உங்க அம்மாவையே அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க அப்ப எப்படியாச்சும் நல்ல சக்திய நான் அழிப்பேன் இத பார்த்த நான் அவங்க கிட்ட இந்த விஷயத்த நான் சொன்னேன் ஆனா உங்க அம்மா நம்பவே இல்ல என்ன ரொம்ப திருட்டி வெளியில போ சொன்னிட்டாங்க அப்போதான் நீயோ பஞ்சமுகியோ ஒரே பிரசவத்துல ரெட்டை குழந்தைகளா பிறந்தீங்க முதல் குழந்தையா நீயும் இரண்டாவது குழந்தையா பஞ்சமுகியும் பிறந்தாங்க அப்போதா நமக்கு அழகா ரெண்டு குழந்தைங்க பிறந்திருக்குங்க இங்க பாரு நம்ம ரெண்டு குழந்தைகளையும் பலி கொடுத்துருவோம் என்னங்க பேசுறீங்க ஆமா ரெண்டு குழந்தைகளையும் பலி கொடுத்தா ஒகார சக்தி எனக்கு கிடைக்கும் முடியாது குடு முடியாதுனா முடியாது என்னடி பேசிக்கிட்டே இருக்க போடி ஏன் உசிரி இருக்கிற வரைக்கும் முடியாது பேசிக்கிட்டே இருக்க ஆ என்னங்க 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 நானே உங்களுக்கு முத்தையா முத்தையா அப்போதா என்ன கூப்பிட்டு அவங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க அப்போதா உன்னைய கொடுத்து சர்வபூர்ண பூர்ண யோகினியா இருக்கிற கந்தம்மா அப்படின்றவங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்க இந்த குழந்தைய சர்வபூர்ண பூர்ண யோகினியா இருக்கிற கந்தம்மா கிட்ட கொடுத்துருங்க இவ சர்வ பூர்ண யோகினியா வளரட்டும் இன்னொரு குழந்தைய நான் இந்த ஊர்ல இருக்கிற துர்க்கையம்மன் கோவில்ல வச்சுட்டு நானு செத்துறேன் அப்புறம் தான் உங்க அம்மா சிங்கே இருமா அம்மா கடவ கிட்ட போற அம்மா அப்போ தாஹூர் மக்கள் பஞ்சமுகிய தூக்கி தெய்வமா வளத்தாங்க இதுதான் மாதவி நடந்துது அப்பனா பஞ்சமுகி எ எ தங்குச்சியா